நிலநடுக்கத்தால் துருக்கி மற்றும் சிரியாவில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 50,000 கடந்துள்ளது. துருக்கி மற்றும் சிரியா நாடுகளுக்கு இடையே கடந்த 6ஆம் தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் இரு நாடுகளையும் நிலக்குலைக்க வைத்துள்ளது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களுக்கு பிறகு அங்குள்ள 11 மாகாணங்களில் 6,040 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் 40 நிலநடுக்கம் 5 முதல் 6 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. இந்த கொடூர நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை துருக்கி மற்றும் சிரியாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளது. நிலநடுக்கத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட 50,000 பேரில் 44,218 பேர் துருக்கியைச் சேர்ந்தவர்கள் என்றும், அதேபோல் சிரியாவில் 5,914 பேர் இதுவரை நிலநடுக்கத்தால் உயிரிழந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் 15 லட்சம் மக்கள் வீடற்றவர்களாகவும் சுமார் 160,000-க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டதானதாகவும் அடுக்குமாடி குடியிருப்புகள் சிதிலமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கழிந்த நிலையில் மக்கள் வீடு உடைமைகளை இழந்து தவித்து வரும் நிலையில் துருக்கியில் மீட்பு பணிகள் முடிவுக்கு வந்தன. கட்டிடங்கள் கற்களாக மாறி குவிந்து கிடக்கும் நிலையில் பெண்கள் கண்ணீருடன் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது.